என் இனிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சமூக அக்கறையுள்ள ஒரு மனிதரை இன்று ஆவணப்படுத்துவது தான் இன்று நான் பேசுகின்ற பேசுபொருள். ஆம், தில்லை சுரேஷ். சமூக அக்கறை என்பது அரசியல் கடந்து தன் உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளையெல்லாம் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் விளைகின்ற அந்த எண்ணம், அந்த சிந்தனை தான் மனிதனை இவன் என்று ஆவணப்படுத்துகிறது. இன்று அரசியல் என்பது தன்னை வளர்த்து கொள்ள, தன் பெயரை உலகிற்கு அறிவிக்க என்ற நிலையிலிருந்து மாறி இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் தில்லை சுரேஷ் அவர்கள் நமது பகுதியில் ஒரு வித்தியாசமான மனிதராக என் கண்ணுக்கு படுகிறார். இதுவரை அவர் செய்து வந்த சேவைகளை நான் அவ்வப்போது பாராட்டியிருக்கிறேன். பாராட்டு என்பது அவரை ஊக்கப்படுத்துகிற முயற்சி. கிராம வளர்ச்சியெல்லாம் அவர் அக்கறை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராம கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இப்போது அவர் எடுத்திருக்கின்ற பெருமுயற்சி நல்லதங்காள் ஓடையை, ஓடையில் இருக்கிற 1000 ஏக்கரில் இருக்கின்ற அந்த கருவேலா மரங்களை அகற்றிவிட்டு நல்ல மரக்கன்றுகளை அந்த 1000 ஏக்கரிலும் முடிந்தால் ஊரின் துணையோடு, அரசின் துணையோடு பெரிய ஒரு வனமாக மாற்றுகிற முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். பலமுறை என்னோடு அவர் தொடர்பு கொண்டார். அவரோடு நானும் இணைய வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. இருந்தாலும் கூட ஒரு காணொளியை இந்த உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தனையில்தான் இன்று நான் அவரை ஆவணப்படுத்துகிற முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். நல்லதங்கால் நல்லதன்பு, 2 உடன்பிறப்புகள். வறுமையின் காரணமாக தன்னை மடித்து கொண்டால் நல்லதங்கால், அது ஒரு சோகக்கதை. அந்த நல்லதங்கால் அந்த சோகத்தை முறியடிக்க, அந்த வறுமையை விரட்ட நல்லதங்கால் என்ற ஓடையை அன்றே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். 1000 ஏக்கரில் அந்த பகுதியில் பாசன வசதி பெற்றால் வறுமை என்பது ஒழிந்துவிடும், வாழ்வை செழுமையாக்கும். அந்த முயற்சியில் தான் தில்லை சுரேஷ் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 200 ஏக்கர் இருக்கிற கருவேல மரங்களை எல்லாம் அவர் சரி செய்துவிட்டார். மீண்டும் மீதி இருக்கின்ற அந்த 800 ஏக்கர்களையும் சரி செய்கின்ற முயற்சியில் இருக்கிறார். அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வெளியூர் இருக்கின்ற அனைவரும் அதற்கு நிதியுதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இல்லை என்றால் எந்த காரியமும் நடைபெறாது. அதற்கு தங்களால் ஆன இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இருப்பவர்கள் பணம் தருகிறார்கள், பணம் இல்லாதவர்கள் வந்து அங்கு வேலை செய்கிறார்கள். இல்லை, பணமும் இல்லை, வேலை செய்ய முடியும் என்றால் ஆறுதலாக அவரோடு பேசுகிறார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த நல்லதங்கால் ஓடை, 1000 ஏக்கர் கருவேலா சீமை கருவேலா மரங்கள் அகற்றப்படும், புதிய மரங்கள் அங்கு வைக்கப்படும். நல்ல ஒரு மாற்றத்தை நமது பகுதியில் இருக்கிற தில்லை சுரேஷ் முன்னெடுத்திருக்கின்ற அவருடைய பணி வளர தொடர வாழ்த்துகின்றோம். நீங்களும் முடிந்தால் உங்களால் ஆன உதவிகளை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நானும் ஒரு நாள் அந்த நல்லதங்கால் ஓடைக்கு செல்ல இருக்கிறேன். வாருங்கள், தேர்ந்து சேர்ந்து படம் பிடிப்போம், தேர் நகரும் என்ற நம்பிக்கையோடு. அனைவருக்கும் வணக்கம்.